எனக்கு உறக்க வருகிறதா? உன் மணி மீது சிலம்பதித்து உறங்க போகிறேன். அப்படி என்றார் சரி. அவர் உறங்கும் தருவாயில் தருவாயில் எங்கிருந்தோ வந்த பாழும் கருவன்று
என் கீழ்புறமான துணையை துளைத்தது துளைத்தது அசந்தால் ஆசாருக்கு எத்தனை பங்கு வந்து விடுவேன். நான் வழியை பொறுத்து கொண்டிருந்தேன். சரி, கீழ்ப்புறமாக துளைத்த வந்தோர் மேற்புறமாக சென்றுவிட்டார். என் குருதியோ ஆறாக ஓடுகிறது. ரத்த கசிவு என ஆசார் மீது வட்ட உடனே கண்விழித்து உண்மையிலேயே நான் பிராமணன் என்று பொய்யுரைத்தேன். சரி, ஒரு பிராமணனாக இருப்பானால் துணி ரத்தத்தை கண்டால் பதின்கால வழிவைந்து ஓடுவாள். உண்மையிலே அது ஒரு சத்திரியல். சத்திரிய பொய்ய சொல்லு என்பால் வித்தை கற்றாயே. இந்த வித்தை சரியான யுத்தத்தில் பலிக்காது போகட்டும். அப்படி என்று எனக்கு அந்த என் ஆசால் வளர்த்த சாபம் வளர்த்து விட்டது. பெரியவர்கள் சொல்வார்கள், திக்கற்றவனுக்கு தெய்வ துணை துணை, நாதியற்றவனுக்கு ஒரு நண்பன் சகாய நண்பன் சகாய. சார், அது யார வந்த மாம சொல்லுது, மார்புக்கு மார்புக்கு லெக்கு வச்சு விடா, அவன் இறந்துடுவான்னு. ஐயா, நான் விடுறேன். அவன் கூட இருக்கிறானே ஜகஜால வித்தக்காரன், காற்று மூலிகளை கொண்டு வந்து பறிச்சு தசைக்கு சார்பு விஷம் நீங்கிடும். அப்படியே இல்ல, இறந்துடுறான்னு வச்சுக்கோ. பார்க்கிறவன் என்ன சொல்லுவாங்க? இறந்தால ஒண்ணு முடியல, சொல்லியதா உபாய சொன்னாரு. அப்புறம் தான் கர்ணன் பானம் போட்டா அப்படின்னு என் மாமன் பேரு முன்ன போய் நான் என்ன நினைக்கிறேன், ஏன் ஓசனையா ஓ புத்தியா கழுத்துக்கு மார்பு வச்சு விட்டா விட்டா, இது காட்டு பாம்பு காட்டு பாம்பு வாயால் சட்டி சுட்டது கைய விட்டது. போச்சு.